வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன். நான் உங்க சப்ரி, இது எஸ் எம் கைட் சேனல். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோட் சைடு இருக்கக்கூடிய தொழிலாளிகள் முதலாளிகள் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த ஒரு வீடியோ தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. தொழிலாளி டு முதலாளி, இதை வந்து சுருக்கமா சொல்லலாம். இதுதான் நீங்க ஹெட்லைன்ஸ்லயும் பாத்துருப்பீங்க. எனவே இந்த மாதிரி சாலையோர வியாபாரிகளுக்கு நம்ம ஆதரவை கொடுப்போம். அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு காரணமாகவும் இருப்போம், சரிங்களா? இது எஸ் எம் கை சேனல், நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஞ்சு வருஷத்துக்கு இருக்கா வந்தா எல்லா குடும்பமும் எல்லா வியாபாரி நல்லா இருக்கும் சார். ஏன்னா இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு குட்டி சொல்லியிருக்கு, ஒன்று கொரோனா வந்து எனக்கு உங்களுக்கு அப்ப நீங்க இந்த மாற்று வியாபாரத்துல நீங்க தொழிலாளிய வந்து முதலாளி ஆக்கிருக்கீங்க? நிச்சயமா நாலு பேர் ஆக்கிருக்கீங்க. நாலு பேர் இன்னைக்கு எக்ஸாம்பிள் இந்த மூலக்கரை பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் போட்டுருக்காது, ஏங்கிற கமிஷன் சர கொடுக்குறேன், ரெண்டு பேர்த்து கொடுக்குறேன், என் தம்பியை வாழ வச்சுக்க கூட வந்து தம்பி எதுனால இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு, வாழ்ந்துட்டு இருக்காரு. நாலு பேர் என்ன சார்ந்தவங்க என்ன வச்சு வாழ்ந்துருக்காங்க, நானும் நல்லா இருக்கேன். கொரோனா அடிக்கடி அஞ்சு வருஷம் கொடுத்தா வரணும். ஆமா சார், ரொம்ப அன்ன கூட நம்ம வந்து ஒரு கலரை போட்டு வித்து காசாக்கிடலாம் சார, திறமை தான் சார் எல்லாமே. எனக்கு வயசு 56, இது முக்கியமான விஷயம். ஆனால் நான் இப்போ 13 வயசுல இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கேன், இன்னைக்கு தான் அறிவே வந்திருக்கேன் கொரோனா நாள. கொரோனா ஒன்று இல்லைன்னு எனக்கு அறிவு வந்திருக்காது, நான் இன்னைக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருக்க வாழ வைத்த தெய்வமே. நன்றி. மதுரை மாவட்டம், இது என்ன ஸ்பெஷல் மதுரை மாவட்டம்? நம்ம துணி கைத்தறி துணி. இது கைத்தறி துணி வந்து அப்படியே இழுத்துக்கிறோம். இதெல்லாம் பனியன் கிளாத். இருக்குமே தவிர சுகம் இருக்காது. சுகம் இருக்காது. சோகம் இருக்காது, ஆனா சுகம் இருக்கும். இருக்கும். மதுரை மண்ணுக்கு சுத்தமான வீடு. சார், இது வந்து நம்ம மாதிரியால லேடிஸ் வேர் பண்றாங்க, அவங்களுக்கு நீங்க ஆர்வம் கொடுக்கணும். இதே எங்க மாதிரி யாவது ஆர்வம் கொடுக்கணும். வேண்டுகோள் டெய்லர் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கொரோனா வந்ததுலேருந்து வேலை எதுவுமே இல்லை, ரொம்ப கம்மி. என்ன செய்யணும்? ஒரே இதாக இருக்கும், சும்மா சிம்பிளாக தச்சு நானாக காட்டு முடியல, சிம்பிளாக வேலை பார்ப்போம். அதனால மக்கள் ஆதரவு அதிகம் இருக்கோம். ரெடிமேடாக வாங்கி அப்படியே வியாபாரம் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு என் குடும்ப செலவும் பரவாயில்ல, குறைஞ்சிச்சு, வியாபாரம் நல்லா நடக்குது. மக்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது? மக்கள் சப்போர்ட் ரொம்ப, எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. ஏன்னா இங்கேனப்பில் எல்லா மாஸ்க்கில் என்னென்ன தேவை எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வர்றதுனால கூலி அதுக்கேற்ற மாதிரி விலையும் அதுக்கேற்ற மாதிரி நான் அனுசரித்து கம்மியாக வாங்கிக்கிறேன். பொருளையும் ஒரு 2 ரூபாய் குறைச்சி கட்டாலும் நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி தான் ஏதாவது கொரோனா உங்களுக்கு மக்கள் நல்லா இருக்கும். சரிங்க சார். நாங்கள் ஒரு திருவிழா வியாபாரி, எங்களுக்கு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகளில் வந்து திருவிழா நடக்குமா நடக்காதுங்கிறது தெரியல. ஏ, மாற்றுத் தொழிலாக நாங்கள் வந்து இந்த மாதிரி மாஸ்க் வியாபாரம் பார்க்குறோம். எங்களுக்கு வந்து எந்த விதமான உதவியும் கிடைக்கல, ஒரே ஒரு 1000 ரூபா கிடைச்சது, அவ்வளவுதான். நான் வந்து என் சொந்த ஊர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் அரசு மங்கலம், மதுரையில வந்து ஒரு 6-7 வருஷமா இங்க தான் முடியிருக்கேன். எனக்கு கிடைச்ச அந்த ஒரு 1000 ரூபா மட்டும்தான், வேற எந்த உதவியும் கிடையாது. சீமா நாங்க 8-5 பேர் இருக்கோம் அந்த மாதிரி வியாபாரியும். ஆனா இதுல குறிப்பிட்ட வியாபாரியும் அந்த வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே தொழில் இல்லாம வீட்டுலதான் இருக்கிறாங்க. இந்த தொழில லாபம் அப்படிங்கிற நீங்க எடுத்துக்கிறீங்க? சம்பளம் கிடைக்கும் 300-400 ரூபா. 300 ரூபா கிடைக்கும். சரிங்க. உங்களுக்கு ஒரு கூலி தொழிலா இருந்து ஒரு ஆள்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போதைக்கு என் சொந்த முதல வச்சு நான் முதலாளி ஆகியிருக்கேன். எனக்கு மக்கள் ஆதரவு தரப்பு கேட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? பாய் பாய்.